Goday, welcome to my session NCERT class 8 max chapter 2 linear equation in one variable exercise 2.2 paathirukom 12th sum 15 years from Ravi's age will be 4 times his present age. What is Ravi's present age nu kekkranga ipo paருங்க enna solranga Ravi's present age ipo avanukku present age vandu x nam eduthupom. இப்போ 15 இயர்ஸ் கழிச்சு அவனோட ஏஜ் வந்து எவ்வளோ இருக்குன்னா பர்சன்டேஜை விட 4 டைம்ஸ் இருக்குன்றாங்க. சரியா? ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ ரவிஸ் ப்ரெசன்ட் ஏஜ் பிஎக்ஸ்இஎஸ். ஓகே, ஸோ 15 இயர்ஸ் ஓகேவா? ஸோ என்ன பண்ணிக்கிறோம், எக்ஸ் ப்ளஸ் 15 அவனோட ப்ரெசன்ட் ஏஜோட 15 இயர்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, அப்போது அவனோட ஏஜ் எப்படி இருக்கும், 4x ஆஃப்டர் 15 இயர்ஸ் 4 டைம்ஸ் அதிகமாக இருக்கும்ன்றாங்க இல்லையா, மல்டிபிள்ஸ். ஓகே, ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா இந்த எக்ஸ் அந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிப்போம். ஸோ 15 ஈக்குவல் டு 4x மைனஸ் எக்ஸ். ஸோ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3x வரும். 15 ஓகே, ஸோ எக்ஸ் கூட என்ன இருக்குதோ அதை நம்ம மல்டிப்ளிகேஷன் வந்து நம்ம டிவிஷனை கொண்டு வருவோம். ஸோ 15/3. ஓகே, ஸோ எக்ஸ் வேல்யூ பாருங்கள், 5 வரும். ஓகே, இது அவனோட பர்சன்டேஜ். ஸோ ரவிஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். ஓகே, ஸோ இதை எப்படி செக் பண்ணி பாருங்கள், 5 + 15 இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், 15. இப்போ பாருங்கள் 20 வருதா, இதோட 4 × 5 பண்ணி மல்டிப்ளை பண்ணிங்க பா, இப்போ இது ஒரு 20 வரும். ஓகே, ஸோ ஆஃப்டர் 15 இயர்ஸ் இப்போ அவனுக்கு 5 இயர்ஸ், 15 இயர்ஸ் கழிச்சு அவனுக்கு 20. அதே தான் இங்கே வந்து 4 டைம்ஸ் மல்டிபிள் இதில் கொடுத்துருக்காங்க, மல்டிபிள்ஸில். ஓகே, ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து செக் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்குது, ஆன்சர் கரெக்டாக இருக்குது. ஏ ரேஷனல் நம்பர் இஸ் சச் தட் வென் யூ மல்டிப்ளைட் பை 5/2 அண்ட் ஆட் 2/3 டு தி ப்ராடக்ட் யூ கெட் 7/12. வாட் இஸ் த நம்பர்? ஒரு ரேஷனல் நம்பரோட மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க 5/2, திருப்பி அதை வந்து 2/3 ஆட் பண்ணால் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கெட் வந்து ஃபைனல் ஆன்சர் 7/12 கிடைக்குதுன்றாங்க. ஸோ அந்த ரேஷனல் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ லெட் த ரேஷனல் நம்பர் பி, ஸோ அன்னோன் எல்லாமே நம்ம எக்ஸ்னு தான் எடுத்துக்கிறோம், பிஎக்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு பார்ட் என்ன சொல்லியிருக்காங்க, மல்டிப்ளைன்னு இருக்காங்க. ஸோ எக்ஸ் இன்ட்டு 5/2. ஓகே, அண்ட் ஆட் 2/3. ஸோ உங்களுக்கு ரிசல்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ கெட்டுன்றது வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம், ரைட் ஹேண்ட் சைடில் எழுதணும். ஓகே, ஸோ சம்டைம் ஈஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள் என்ன பண்ணணும், இப்போ ஈக்குவேஷனுக்கு நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ 5x/2 இதை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் நான், 5x/2 இதை ட்ரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம், 7/12. ஸோ இதை ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணிங்கன்னா -2/3 வரும். இதை வந்து ஸோ -7/12 இங்கே நம்ம ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ண பிறகு -2/3. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் இதை ஃபஸ்ட்டு பாருங்கள், டினாமினேட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா. எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 12 3 4 இது 1 டைம், 4 1 1. ஓகே, 3 4 12 வரும். ஸோ இது ஆல்ரெடி 12 தான் இருக்குது. ஸோ இதை அப்படியே போட்டுக்கலாம், இதை ஃபுல்லாக 4 மல்டிப்ளை பண்ணுங்கள், 3 × 4 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -8/12 வரும். ஸோ இவர் ஆன்சர் இஸ் -15/12. டினாமினேட்டர் ஈக்குவல் பண்ண பிறகு தான் நம்ம மேலே ஆட் பண்ண முடியும். ரெண்டுமே நெகட்டிவ்ன்றதுனால ஆட் பண்ணி சேம் சைன் போடுங்க. எப்படி பாசிட்டிவ் ஆட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நெகட்டிவ் ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5x/2 = -15/12 இருக்குது.
பாருங்க 5 by 2 இல்லையா இதோட ரெசிப்ரோக்கல் என்ன வரும் 5 by 2 க்கு ரெசிப்ரோக்கல் பாத்தீங்கன்னா 2 by 5 வரும் ஓகே சோ நம்ம ரெண்டு பக்கமும் அத 5 by 2 போடு இல்லனா இத வந்து அப்படியே கொண்டு வந்து மல்டிப்ளைவும் பண்ணலாம் சோ x minus 15 by 12 into 5 by 2 reciprocal 2 by 5 okay cancel பண்ணுங்க 5 table இது 1 time இது 3 time இது 1 time இது 2 table 6 time திருப்பி cancel பண்ணா 3 table இது 1 and again 2 so final answer minus sign இருக்கு minus 1 by 2 So, x equal to minus 1 by 2. So, students, நான் திருப்பி உங்களுக்கு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் அந்த ரேஷனல் நம்பர் எடுத்துட்டு இருக்கோம். அதை மல்டிப்ளை பண்ண சொல்றாங்க into 5 by 2 plus add பண்ண சொல்றாங்க plus 2 by 3 equal to minus 7 by 12 வந்து உங்களுக்கு கொடுத்திருக்க வேல்யூ. நான் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்புறம் ட்ரான்ஸ்போஸ் பண்றோம். பிளஸ் வந்து இந்த பக்கம் வரும்போது ரைட் ஹேண்ட் சைடுல மைனஸ் ஆயிடுது. தென் எல்சிஎம் எடுக்கிறேன் அதுக்கப்புறம் இதை வந்து 5 பை 2 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகிடுது இந்த பக்கமும் பண்ணலாம் கேன்சல் பண்ணலாம் ஸோ நம்ம அதை திருப்பி ரிப்பீட் பண்ண வரணும்னு அங்கே ஒரே பக்கம் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் ஃபைனல் ஆன்சர் மைனஸ் ஆஃப் ஓகே 14 சம் பார்க்கலாம் லக்ஷ்மி இஸ் ஏ கேஷியர் இன் எ பேங்க் ஷி ஹேஸ் கரன்சி நோட்ஸ் ஆஃப் டினாமினேஷன் ருபீஸ் 100 ருபீஸ் 50 அண்ட் ருபீஸ் 10 த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் தீஸ் நோட்ஸ் இஸ் 2:3:5 The total cash with Lakshmi is rupees 4 lakh. How many notes of each denomination does she have? இது சம் திருப்பி புரியலன்னு ஒரு தடவை ரீட் பண்ணிங்க ஸ்டூடெண்ட் ஸோ லக்ஷ்மி அவங்க வந்து கேஷியராக இருக்காங்க பேங்க்கில் அவங்கக்கிட்ட வந்து 150, 10 நிறைய கரன்சி நோட் வச்சுருக்காங்க இந்த டினாமினேஷனில் பார்த்தீங்கன்னா அதோட ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் நோட்ஸ் கொடுக்கல அவங்கக்கிட்ட இருக்க நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து இந்த ரேஷியோவில் இருக்குது 100 வந்து 2 50 வந்து 3 ருபீஸ் 10 வந்து 5 மாற்றி எழுதிடக்கூடாது எந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ அதே ஆர்டர் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ரேஷியோவும் ஸோ டோட்டல் கேஷ் கொடுத்துட்டாங்க ஓகேவா எவ்வளோ கேஷ் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க ஸோ எவ்வளோ நோட்ஸ் இருக்குது 100 எவ்வளோ நோட்ஸ் இருக்குது 50 எவ்வளோ இருக்குது 10 எவ்வளோ இருக்குதுன்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஓகே ஸோ நம்ம ரேஷியோவில் கொடுத்துருக்க இதை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம் ஓகே ஸோ நம்பர் ஆஃப் ருபீஸ் 100 நோட்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்ஸ் போட்டுக்கலாம் நோட்ஸ் ஈக்குவல் டு 2x நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் 50 ருபீஸ் நோட்ஸ் ஈக்குவல் டு 3x நம்பர் ஆஃப் 10 ருபீஸ் நோட்ஸ் ஓகே அது வந்து 5x ஆர்டர் அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் அவங்க அமௌண்ட் கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து இந்த ரேஷியோவில் இருக்கிறது எல்லாமே நம்ம இப்படி எழுதியிருக்கோம் வேரியபிள் எழுதியிருக்கோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அமௌண்ட் எவ்வளோ வரும்னு பார்க்க போகிறோம் அமௌண்ட் ஆஃப் ருபீஸ் 100 நோட்ஸ் ஓகே ஸோ இது பார்த்தீங்கன்னா ருபீஸ் இன்ட்டு அதாவது 100 × 2x இப்போ ஒருவேளை உங்களுக்கு வந்து 10 நோட்ஸ் இருக்குதுன்னு நினச்சிங்களேன் 10 × 100 பண்ணிங்கன்னா வரும் 1000 அதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம 100 ருபி நோட்ஸில் எழுதுறோம் ஏன்னா நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்கிறது வந்து அமௌண்ட்டில் கொடுத்துருக்காங்க நம்ம அதனால் இந்த வேரியபிள் அதே மாதிரி எடுத்துக்கிறோம் ஓகே ஸோ அமௌண்ட் ஆஃப் ருபீஸ் 50 நோட்ஸ் ஸோ 50 நோட்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ 50 3x மல்டிப்ளை பண்ணுறோம் 3x இருந்தது எத்தனை நோட்ஸோ அது இன்ட்டு 50 ஓகேவா ஸோ இதை பாருங்கள் இதை மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வரும் 200x வரும் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 150x இருக்குது ஓகே நெக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ருபீஸ் 10 நோட்ஸ் ஓகே ஸோ ருபீஸ் 10 × 5x ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50x நமக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியாது எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் எழுதியிருக்கோம் ஓகே ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்
200x plus 150x plus 50x equal to அவங்க கொடுத்திருக்க அமௌண்ட் எவ்வளவு 4 lakh ஓகே எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க 350 350 plus 50 400 400x equal to 4 lakh ஓகே சோ x என்ன ஆகும் டிவிஷன்ல கொண்டு வரோம் ओके इधर डिवीशन लो कौन-कौन वरो मल्टीप्लिकेशन अंदर डिवीशन ओके कैंसल बनेगा ना टू जीरोस कैंसल है डो वन टाइम ओके सो यहाँ थाउजेंड सो एक्स बंदे उन लोग का थाउजेंड कर चुके हैं पे एक्स वाली कर चुके हम इंगे रिप्लेस पला में इधर इंदर फाइनल आंसर कर आया था अब नंबर ऑफ नोट्स ये वाले अर्गन कर दे के बोलो सो नंबर ऑफ 100 rupees 100 नोट्स அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க எத்தனை 100 rupees நோட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க அப்போ என்ன பண்ணுங்க 2 × 2x இல்லையா ஸோ 2 × x வந்து 1000 ஸோ 2000 நோட்ஸ் இருக்கு ஓகே அடுத்தது நம்பர் ஆஃப் ருபீஸ் 50 நோட்ஸ் அது 3x ஸோ 3 × 1000 3000 so number of rupees 10 notes equal to 5x so 5 × 1000 okay 5000 so இதுதான் உங்களோட final answer 2000 3000 and 5000 okay sir இதல நீங்க வந்து இப்போ வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள் 2000 × 100 பண்ணி பாருங்கள் 2 lakh வரும் இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் 1 lakh 50 thousand வரும் இதை பண்ணிங்கன்னா 50 thousand வரும் கரெக்டாக ஃபைனல் ஆன்சர் பாருங்கள் 4 lakh வரும் ஓகேவா இது வந்து நம்பர் ஆஃப் நோட்ஸு ஒவ்வொரு நோட்டுக்கும் நீங்கள் 100 இந்த 50 இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 lakh வரும் ஒரு தடவை ரீசெக் பண்ணி பார்க்கலாம் ஸோ 2000 நோட்ஸ் இருக்குல்லையே 100 நோட்ஸு இன்ட்டு 100 பண்ணுங்கள் எவ்வளோ வருது பாருங்கள் 2 lakh வந்துடுச்சா நெக்ஸ்ட் 3000 நோட்ஸ் இருக்குது 50 rupees ஓகே 50 ஸோ 1 lakh 50 thousand அடுத்தது 5000 நோட்ஸ் இருக்குது ஓகே ஸோ திஸ் இஸ் 50 thousand இதை நம்ம வந்து செக்கிங்காக நம்ம பண்ணுறோம் ஓகே ஃபைனலாக ஆட் பண்ணி பாருங்கள் 0 0 0 ஓகே 10 4 lakh வரும் சாரி 4 lakh ஃபைனல் ஆன்சர் வந்துடுச்சா ஓகே திருப்பி ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்ஸ்